எல்லாருக்கும் வணக்கம். நான் கண்மணி பேசுகிறேன். ஸ்டெம் செல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போட்ட அருணுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு விஷஸ் சொன்ன எல்லா வியூவர்ஸுக்கும் ரொம்ப நன்றி. இந்த அவேர்னஸை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மருத்துவ ரீதியாக நாங்கள் நிறைய போராட்டங்களை சந்திச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சேனலை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணி இவ்வளோ பேர் இந்த விஷயம் போய் சென்று அடைஞ்சதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட எல்லா கேள்விகளையும் நான் வந்து கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு, அதை வந்து நான் ஒவ்வொன்றா அட்ரெஸ் பண்ணிக்கிட்டே போகிறேன். இது வந்து ஆரம்பத்துலேருந்து நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் ஈஸியாக எல்லாருக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கேள்வியாக நான் பதில் சொல்லும் பொழுது மறுபடியும் நான் ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்கிறது இன்னும் ஈஸியாக மக்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். இது சொல்லதுக்கப்புறமும் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ, நான் மறுபடியும் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். ஓகே, ஸோ முதல்ல ஸ்டெம் செல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது எல்லாருக்கும். நம்ம நிறைய செல்கள் உடலில் கேள்விப்பட்டிருக்கோம். சிவப்பு அணுக்கள் தெரியும், வெள்ளை அணுக்கள் தெரியும், தட்டை அணுக்கள் தெரியும். எலும்பு உருவாகிறதுக்கு ஒரு செல் தேவை, நகத்துக்கு ஒரு செல் தேவை, முடிக்கு ஒரு செல் தேவை, தோலில் இருக்கிற செல்கள் வேறு, அந்த மாதிரி உடம்பில் கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. இந்த எல்லா செல்களும் ஒவ்வொரு வேலையை பிரத்யேகமாக செய்யறதுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது எப்படி வித்தியாசப்படுது மற்ற செல்கள் கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டெம் செல் அப்படிங்கிறத நம்ம ஆங்கிலத்தில் ப்ளூரிபோட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் மெடிக்கல் டேர்ம்ஸில். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ளூரிபோட்டன்சி அப்படின்னா எல்லா செல்களாகவும் மாறக்கூடிய தன்மை இருக்கிற அல்லது ஒரு வாய்ப்பு இருக்கிற ஒரு செல். இந்த செல்லை எந்த செல்லாக வேணுமாலும் மாறலாம். புரியுதுங்களா? இப்போ ஒரு கரு வந்து உருவாகும் பொழுது ஒரு செல்லில் இருந்து தான் அது வந்து மறுபடி டிவைட் ஆகி ஒரு மொத்த உருவமாக மாறுது. அப்படி மொத்த உருவமாக மாறும் பொழுது நமக்கு வந்து எலும்பு, கண், காது, மூக்கு, முடின்னு எல்லா செல்களும் ஒவ்வொன்றா உற்பத்தி ஆகி தான் ஒரு முழு மனிதனோ ஒரு முழு குழந்தையோ வந்து உருவாக்க முடியும் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்டெம் செல் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இருக்கக்கூடிய ஒரு செல், அந்த ஒரு செல்லிலிருந்து எல்லாமா மாறுறது. இப்போ ஒரு குழந்தையினுடைய உருவம் அதாவது வளர்ச்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த செல் என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய உடலில் கம்ப்ளீட்டாக இது மறைஞ்சு போயிடுறது கிடையாது. நம்மளோட உடலில் வெவ்வேறு இடங்களில் இந்த செல் வந்து இன்னும் அதே ப்ளூரிபோட்டன்சிங்கிற தன்மையோடைய இருக்கும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா எலும்பு மஜ்ஜைக்குள்ளார, நம்மளுடைய எலும்பில் இருக்கிற மஜ்ஜைக்குள்ளே இருக்கிறத போன் மேரோன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மேரோவில் இருக்கிற செல்ஸ் வந்து ஆர் யூஸ்வலி ஸ்டெம் செல்ஸ். இந்த செல்ஸ் வந்து தே டிவைட் அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே, அப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூராக ரெட் செல்ஸாக மாறும், ஒயிட் செல்ஸாக மாறும், தட்டை அணுக்களாக மாறும். இந்த மாதிரி ஒவ்வொரு செல்லாகவும் உருமாறுறது நடக்குது. புரியுதுங்களா? இந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ளே இருக்கிறது வந்து எல்லா எலும்பினுடைய மஜ்ஜைக்குள்ளேயும் இருக்கான்னா எஸ், எல்லா எலும்பு மஜ்ஜைக்குள்ளேயும் போன் மேரா இருக்கும். ஆனால் ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டி எங்கே நடக்கும் அப்படின்னா ஃப்ளாட் போன்ஸ் ஆஃப் த பாடின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தட்டையான எலும்புகள் இருக்கக்கூடிய பகுதி, நம்ம நெஞ்சில் இருக்கக்கூடிய போன்ஸு, இடுப்பில் இருக்கிற போனு, இந்த மாதிரி ஒரு சில தட்டையான போன், நம்ம காலர் போன் சொல்கிறோம் இல்லையா, கிளாவிக்கல், இந்த மாதிரி போன்ஸ், இதெல்லாம் ஃப்ளாட் போன்ஸ் ஆஃப் த பாடி. இந்த போன்ஸ்லாம் வந்து இந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ளே இருக்கிற ஸ்டெம் செல்லினுடைய உற்பத்தியும் சரி, ப்ரொடக்ஷன், அழிவு, இது ரெண்டுமே மாறி மாறி ஒரு சைக்கிளாக நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அதிகமாக ஏன் இங்கே நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய வெள்ளை அணுக்களாகட்டும் சிவப்பு அணுக்களாகட்டும் ஒவ்வொரு செல் சைக்கிள் பீரியட் ஆஃப் லைஃப் இருக்குது. இந்த அணுக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறமா தானாகவே இந்த செல்கள் வந்து அழிஞ்சு போயிடும். அப்புறம் அழிஞ்சு போனதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு புதிதான செல்கள் நம்ம உடம்புல வந்து உருவாகும். அந்த மாதிரி உருவாகிற செல்கள் வந்து இந்த எலும்பு மஜ்ஜையிலிருந்து தான் பொதுவாக உருவாகுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உடலில் இன்னும் சில இடங்கள்லாம் இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்கிற விஷயம் இந்த ஸ்டெம் செல்ங்கிற வார்த்தையை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொப்புள் கொடியில். தொப்புள் கொடியிலையும் இந்த ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தை பிறக்கிற டைமில் அந்த தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து ஸ்டெம் செல்ஸாக சில சமயம் இருக்குது. இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸ்டெம் செல் அப்படின்னாவே இதை வந்து வணிக ரீதியாக தப்பான வழியில் இதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்குமே, இதை நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணுறீங்களேன்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்குது. ஏன்னா குழந்தை பிறக்கும் போது இந்த ஸ்டெம் செல்ஸை வந்து சேவ் பண்ணி வைங்க, இந்த ஸ்டெம் செல்லை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய பேங்க்ஸ் இருக்குது. இப்போ ஸ்டெம் செல் பேங்க் அப்படின்னே சொல்கிறாங்க. இப்போ எப்படி பிளட் பேங்க் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி, ஸ்டெம் செல் பேங்க் இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிருக்கு. கடைசி ஒரு 10-15 வருஷமாக தான் இது வளர ஆரம்பிச்சிருக்கு. முக்கியமாக நகர்ப்புறங்களில் இது கொஞ்சம்
ஃபேமஸ்னே சொல்லலாம். டெஸ்ட் டியூப் பேபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாகவே குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நகர்ப்புறங்களில் இருக்கிற மருத்துவமனைகளுக்கு போகிற தம்பதியினருக்கு இந்த வார்த்தை ரொம்ப பரிச்சயமானதாக இருக்கலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டெம்செல் பேங்க் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் டைஅப் வச்சுருக்காங்க. அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இந்த செல்ஸை நீங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைங்க, அவங்க குழந்தைக்கு பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இந்த செல்ஸனை பயன்படுத்தி நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு. இந்த ஸ்டெம்செல் பேங்க் வந்து சில ஆயிரங்கள்லேருந்து பல லட்சங்கள் வரைக்கும் இதுக்கு செலவு பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி நம்மளால் வச்சுக்க முடியும். நிறைய செலிபிரிட்டிஸ் இதை பண்ணியிருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சரிங்களா? அண்ட் இந்த ஸ்டெம்செல் ஏன் அப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்க சொல்கிறாங்கிறதுக்கான பதில் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செல்கள் வந்து எல்லா செல்களாகவும் மாறக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ நாளைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு ஃப்ராக்சர் ஆகுது, ஏதோ ஒரு பாகம் வளராமல் போயிடுச்சு, இல்லை அந்த குழந்தைக்கு வேற ஏதோ ஒரு தொந்தரவு வருது அப்படின்னா இந்த செல்களை எடுத்து நம்மளால் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இதை பயன்படுத்துறதுக்கு இப்போ மருத்துவத்துறையில் முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. வேற வேற டிபார்ட்மெண்ட்டில் பல்லு வலியிலிருந்து முட்டு வலி, வயிறு வலி, இந்த ஆக்சிடெண்ட்ல கால் கைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நரம்பு வளராமல் இருக்கு, நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஸ்டெம்செல் தெரப்பியை பண்ண முடியுமா அப்படிங்கிற முயற்சிகள் மருத்துவத்துறையில் நிறைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் எல்லா மருத்துவமனைகளுக்கும் எல்லா மருத்துவர்களுக்கும் இந்த வசதி போய் சேரலை. எல்லா வியாதிகளுக்கும் இதை பண்ண முடியுமாங்கிறதும் இன்னும் நமக்கு தெரியாது. இன்னமும் இது வந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிற ஒரு டாபிக் இது. இன்னும் சிலருக்கு இந்த தொப்புள்கடி ஸ்டெம்செல்ஸ் ஞாபகம் வந்த உடனே சொன்ன விஷயம் என்னன்னா, சித்த மருத்துவத்தில் வந்து தாயத்து இருந்தது. அந்த காலத்திலே தமிழர்கள் வந்து இதை வந்து தாயத்தில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த தாயத்தை வந்து எடுத்து கொடுத்தா எந்த வியாதியாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கு சரியாயிடும் அப்படின்லாம் நீங்கள் நிறைய க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். அண்ட் நானும் இதை வாட்ஸ்அப்லாம் படிச்சிருக்கேன். பட் ஒரு மருத்துவராக சயின்டிஃபிக்காக நான் இதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு அறிவியல் பூர்வமான ப்ரூஃபும் இதுக்கு கிடையாது இதுவரைக்கும். ஒருவேளை இனிமேல் யாராவது ஆராய்ச்சி பண்ணி இதை சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, செல்களினுடைய ஆயுட்காலம்னு ஒன்று இருக்கு. ஒரு செல் வந்து எப்பவுமே உயிர்ப்பு தன்மையோடய இருக்க முடியாது. முக்கியமாக நம்ம உயிர் சக்தியிலிருந்து பிரிஞ்சு ஒரு விழுந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம வந்து டெட் டிஷ்யூன்னு தான் நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதை தான் நம்ம தாயத்தில் வைக்கும்போது அந்த கொடியாக இருக்குது. அதில் வந்து எந்த உயிர்ப்பு தன்மையும் கிடையாது. இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு அவங்க எந்த மீடியமும் அந்த தாயத்தில் யூஸ் பண்ணாங்களான்னு தெரியல. அந்த செல்கள் அலைவாக எவ்வளோ நாள் இருந்ததுன்னு தெரியல. அதோடைய பொட்டன்சியை மெயின்டைன் பண்ணி சாகாமல் உயிர்ப்பு தன்மையோடைய இருந்தால் மட்டும்தான் அதை வந்து செய்ய முடியும். ஸோ இந்த தாயத்து விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டெம்செல்ஸ்க்காக தான் அதை வச்சுருந்தாங்களா, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருந்தது, எந்த அளவுக்கு அது வந்து எவ்வளோ நாளைக்கு அது பயன்படுத்த முடியும், இந்த மாதிரியான கேள்விகளுக்கான விடைகள் எனக்கு தெரியாது. ஸோ நான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியாது. இது உண்மையா பொய்யாங்கிற தகவல் எனக்கு தெரியல. யாராவது இது ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிச்சாகணும், சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஸ்டெம்செல்னா என்னென்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்டெம்செல் டொனேஷன்ங்கிறது என்ன, இதை எப்படி பண்ணுறது, இது எதுக்காக நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ நிறைய நோய்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. குழந்தை பிறக்கும்போது அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. லேட்டரான அது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது இனிமேல் தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த ஜெனரேஷனில் தான் அதை ஆரம்பிச்சிருக்காங்க, சரிங்களா? பட் இது எல்லாமே ஸ்டெம்செல் தெரப்பீஸ். இப்போ ஒருத்தரோட உடம்புல இருக்கிற செல்லை எடுத்து அவங்களுக்கான மூட்டு வலிக்கே பயன்படுத்த முடியுமா, அவங்களுக்கான பல் வலிக்கே பல் வளர வைக்க முடியுமா, இந்த மாதிரி எல்லாம் தான் ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு. ட்ரீட்மெண்ட்ஸும் போயிட்டுருக்கு. ஒரு சில டாக்டர்ஸ் இதை எஃபெக்டிவாக பண்ணவும் செய்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இருக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோய்கள் பாதிக்கப்பட்டு முக்கியமாக இரத்த சம்பந்தமான நோய்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஸ்டெம்செல்ஸை எப்படி நம்ம ஒரு டோனராக மாறுறது அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ ஒரு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட ஒருத்தருடைய உடம்புல நான் சொன்ன மாதிரி எல்லா இரத்த அணுக்களும், அது வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், தட்டை அணுக்கள் எல்லாமே இந்த மஜ்ஜையிலிருந்து உருவாகி தான் சர்க்குலேஷனுக்கு வருது. கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கு, அப்புறம் இறந்து போயிடுது. ஸோ ஒரு புற்றுநோய், பிளட் கேன்சர் முக்கியமாக, பிளட் கேன்சரில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சிவப்பு அணுக்கள்னால பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தட்டை அணுக்கள்னால பிரச்சனையாக இருக்கலாம், இல்லைன்னா வெள்ளை அணுக்கள்னால ப்ராப்ளமாக இருக்கலாம், அதனுடைய ஷேப்பில் பிரச்சனை இருக்கலாம், ஜீனில் பிரச்சனை இருந்து அப்புறமா அது புற்றுநோயாக மாறலாம், புற்றுநோய் வர்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். பட் இது எதுவாக இருந்தாலும் இரத்த சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களாக இருக்கும் பொழுது அல்லது நோய்களாக இருக்கும் பொழுது அந்த நோய்களை வந்து நம்ம மாத்துறதுக்கு ஒரு மேஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னா, அது வந்து ஸ்டெம்செல் டிரான்ஸ்பிளான்ட்னு பேர் அதுக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எலும்பு மஞ்சையிலேருந்து தான் இந்த செல்கள் உருவாகுது இல்லைங்களா. ஸோ எலும்பு மஞ்சையில் இருக்கிற செல்லை ஒரு
புற்றுநோய் இருக்கிற ஒரு மனிதனுடைய உடல்ல இருந்து மொத்தமா வெளியில எடுத்துட்டு அந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ளார நல்ல செல்களை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எந்த செல்லாவும் மாறக்கூடிய தன்மை இருக்கிற இந்த ஸ்டெம் செல்ஸை செலுத்திட்டோம் அப்படின்னா அந்த நல்ல செல்கள் வந்து மறுபடியும் அது சிவப்பு அணுக்களா தட்டை அணுக்களா வெள்ளை அணுக்களா உற்பத்தி ஆகும் பொழுது புற்றுநோய் இல்லாத செல்களா அந்த டோனருடைய உடம்புல எப்படி நல்ல செல்லா இருந்ததோ அதே செல்களா உற்பத்தி பண்ணி அந்த புற்றுநோயை இனிமேல் புற்றுநோய் இருந்த செல்கள் எல்லாம் நம்ம வெளியில எடுத்துட்டோம். இப்போ புதுசா வேற ஒருத்தரோட செல்களை கொடுத்துருக்கோம், அவர் யாரு நார்மலா இருக்கிறவர், அப்போ பேஷண்ட்டு கம்ப்ளீட்டா நார்மல் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு இனிமேல் அந்த புற்றுநோய் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்கள் உற்பத்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இல்லை அந்த உடம்புல. ஸோ இதை தான் நம்ம ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறோம். ஒருத்தருடைய ஸ்டெம் செல்ஸை எடுத்து இன்னொரு புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மஜ்ஜைக்குள்ளற நம்ம வைக்கும் பொழுது செலுத்தும் பொழுது இதுதான் டிரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸ். அதை பண்ணினதுக்கப்புறம் உற்பத்தி ஆகக்கூடிய செல்கள் எல்லாமே புற்றுநோய் அல்லாத நார்மல் செல்களாக உற்பத்தி ஆகுது, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். இப்போ இதை வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா, இதை வந்து யாரெல்லாம் செய்ய முடியும் அப்படின்லாம் கேள்விகள் இருக்குது. இந்த ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது புற்றுநோய்க்கு, இரத்த சம்மந்தப்பட்ட புற்றுநோய்க்கு மிக ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு இது வரைக்கும். இரத்தம் சம்மந்தப்பட்ட மிகப்பெரிய நோய்களான தேலசீமியா மாதிரியான நோய்களுக்கும் இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இதை யாரெல்லாம் டொனேட் பண்ண முடியும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ டொனேஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா எல்லாராலையும் இந்த செல்லை டொனேட் பண்ணிட முடியுமா அப்படின்னா, நீங்கள் டொனேட் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 50 வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும். நீங்கள் 18 வயசுக்கு மேலே 50 வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய வயது லிமிட்டு. அண்ட் முடிந்த அளவு வேறு எந்த நோய்களும் இல்லாத ஒருத்தராக இருக்கணும். அண்ட் மற்ற மாதிரியான எந்த தொந்தரமும் இல்லாமல் ஒரு நார்மல் இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டொனேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிளான ஒரு ஆள். இப்போ எனக்கு விருப்பம் இருக்குது, நான் போய் யார்கிட்ட சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா,